ஹாய் மை யூடியூப் ஃபேமிலிஸ், இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பழனி மலை ஏறுறதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 5 மணிக்கு நாங்கள் வந்துவிட்டோம் கோயிலுக்கு. ஆனால் கேட் இன்னும் திறக்கலாம், 5 மணிக்கு மேலே திறப்பாங்களாம். இப்போ திறந்துட்டுருக்காங்க, 5 மணி மேலே ஆகிடுச்சு, திறந்துட்டுருக்காங்க. திறந்தது யார் ஃபஸ்ட்டு போவான்னு சொல்லிட்டு அங்கே சின்ன குட்டீஸ் 2 பேரும் அடிபட்டுருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன போகும், நாய் தான் போகும்னு சொல்லிகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு நாய் தான் போகுமா, தாங்க பாருங்கள், நாய் தான் போகுது. கேட் ஓப்பன் பண்ணோடனே அது ஓடிடுச்சு மேலே. நாங்கள் போகிறதுக்குள்ளே அது மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பழனிமலை ஏற ஆரம்பித்தாச்சு. முன்னாடி இருக்க மயில்சாமி பாருங்கள், மலையோட வியூ இது தான். மேலே லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கு. சரி, அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். பாருங்கள் நாய் பாருங்களேன், இன்னொரு நாய். எத்தனை நாய் குட்டி போகுது. நானும் மலை ஏறிட்டு இருக்கேன். இப்போ தானே ஃபஸ்ட்டு ஏறுறேன் படிக்கட்டு, அதனால் ஒன்றும் தெரிவிச்சிக்கல. லாஸ்ட்டாக இறங்கும்போது தான் காலெலாம் வலிக்கும் பயங்கரமாக. இறங்கும் போது கூட தெரிவிச்சிக்காது. இங்கே பாருங்கள் இன்னொரு வியூ. நான் கொஞ்சம் நடுமலையிலேருந்து எடுத்தேன். இருட்டாக இருக்கனால லைட்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி எடுத்தோம். இங்கே பாருங்கள் மேலே தான் எடுத்தோம். அப்புறம் இங்கே ஒரு நடுவில் ஒரு சாமி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த சாமி இருக்குது. அதை வீடியோ எடுக்கிறான்னு சொன்னாங்க, தெரியல எடுக்கல. அங்கேருந்தும் ஒரு வியூ எடுத்தேன். அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நைட்டில் இருட்டாக இருந்தால் செம்மையாக இருக்குது. நாங்கள் 5 மணிக்கு தானே ஏறினோம், அதனால் இருட்டாக இருந்துச்சு. அதனால் ஏற முடியல இப்போ ஃப்ரெண்ட்ஸ். காலெலாம் வலிக்குது, ஏறிட்டுருக்கேன் மெதுவாக. நானும் உட்காராம தான் ஏறிட்டுருக்கேன். உட்காந்தா நடக்க முடியாது, கால் வலி எடுத்துக்கும். அதனால் வந்தாச்சு. பிள்ளையார் கோயிலேருந்து மேலே ஏறியாச்சு. அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணுற வேலை தான் நமக்கு. இங்கே பாருங்கள் ஒரு முருகான்ட்டு லைட் ஏ பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ கும்பாபிஷேகம் பண்ணாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பகலில் வர்றதுனால தெரியலையோ என்னமோ தெரியல. சாமி கும்பிடு உள்ளார போயாச்சு. லைனில் நின்றுட்டுருக்கோம். நாங்கள் ஃப்ரீ தரிசனத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம். வந்து கூட்டம் இல்லை அவ்வளோக்கா. அது ஏன் டிக்கெட் கொடுத்து போனோம், டிக்கெட் கொடுத்தோம்னா அவ்வளோதான் கூட்டம் இருக்குது. அதுக்கு ஃப்ரீலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ டிக்கெட்டில் தான் வந்தோம் நாங்கள் அந்த டைமு. பாருங்கள் இப்போ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ சாமி காட்ட போகிறேன். சாமி எல்லாருமே கும்பிட்டுக்கோங்க. அங்கே பாருங்கள் விஸ்வரூப அலங்காரத்தில் இருக்கார் அவர். இந்த டைம் தங்கத்தேறது கோபுரத்தெல்லாம் ஒரு வியூ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்கள்ல, அதனால் எடுத்தோம். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் மங்கி பாருங்கள், யாராவது இதாக தருவாங்களான்னு பார்த்துட்ருக்கு. தந்தா உடனே பிடுங்கிடுது. ஆனால் கீழே இறங்கி யார்ட்டையும் எதுவும் பிடுங்கலை, தூக்கி போட்டால் பிடிச்சிக்குது, கேட்ச் பண்ணிக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருந்து ஒரு வியூ. அப்படியே 6 மணி ஆகிடுச்சு, விடிஞ்சிடுச்சு. அப்படியே ஒரு வியூ எடுத்தோம். இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மலையிலேருந்து. குடுகுடுன்னு ஒரு ஏந்தாச்சு. மயில் பாருங்கள், ஒரு மயில், ஒரே ஒரு மயில் மட்டும்தான் இங்கே இருந்துச்சு. முருகர் தான் வரும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். மலைனாலே மயில் இருக்கும் தானே. இந்த அழகு பையனோட சட்டையை பாருங்களேன். வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பாருங்கள் குட்டீஸ்லாம் பிடிச்ச பொம்மை கடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீடியோ பாருங்கள். பை.